உங்கள் சிந்தனைகளை தூண்டிவிடும் ஒரு சின்ன ஒரு கதை. சுவாமி விவேகானந்தரை பார்க்க ஒரு இளைஞன் வந்திருந்தான். சுவாமி, எனக்கு வசதிகள் இருந்தாலும் ஆனால் மன அமைதி இல்லை. படுக்கையில் படுத்தால் தூக்கம் வரமாட்டுகிறது. கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு. தினமும் எனக்கு பிடித்தமான கடவுளை நீண்ட நேரம் வழிபடுகிறேன். ஆனால் மனம் அமைதியின்றி தவிக்கிறேன். கண்களை மூடி தியானம் செய்ய அமர்ந்தால் மனம் எங்கெல்லாமோ அழைப்பாகிறது. நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரை அந்த இளைஞன் கேட்டான். சுவாமி விவேகானந்தர் அதற்கு பதிலளிப்பதற்கு முன் ஒரு சிறிய கதை ஒன்று கூறினார். ஒரு குகையில் மூன்று ஞானிகள் நெடுநாட்களாக பசி தாகமின்றி தியானத்தில் இருந்தனர். ஒரு நாள் அவற்றில் ஒருவர் வாய் திறந்து, இப்போது கருப்பு குதிரை ஒன்று ஓடுகிறது என்று கூறினார். அதற்கு மற்ற இரண்டு ஞானிகளும் வாய் திறக்கவில்லை. நாட்கள் ஓடினர். 6 மாதங்கள் ஓடியது. அப்போது இரண்டாவது ஞானி, அது கருப்பு குதிரை அல்ல, வெள்ளை குதிரை ஆக இருக்கும் என்று கூறினார். அதற்கு மற்ற ஞானிகள் 2 பேரும் வாய் திறக்கவில்லை. பிறகு 6 மாதங்கள் ஓடின. பின்பு 3வது ஞானி, சும்மா இருக்க மாட்டீங்களா, நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேறு இடத்துல போய் நான் தியானம் செய்ய போகிறேன் அப்படி என்று கூறினார். 3 பேரும் கண்களை மட்டும் மூடிக்கொண்டு மனதை மூடாமல் தியானம் செய்து கொண்டிருந்தனர். இந்த 3 ஞானிகளும் கண்களை மூடியிருக்கும் தியானத்திற்கு பதிலாக மனதை மூடும் தியானத்தில் இருந்தால் இறைவன் அடி சேர்ந்திருப்பார்கள், இதுதான் உண்மையான தியானம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். மன அமைதி பெற சிறந்த வழி சுயநலமற்ற பொது சேவையில் ஈடுபடுவதுதான் என்றார். உன் வீடு சுற்றியிருக்கும் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். கவனிப்பின்றி கிடக்கும் நோயாளிகளுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல். பிறருக்கு செய்யும் சேவை தான் உண்மையான மன திருப்தியாக இருக்கிறது. மன திருப்தி இருந்தால் அங்கே நிம்மதியும் அமைதியும் குடிக்கொள்ளும். இதை நீ உணர்ந்தால் உன்னால் நிச்சயம் தியானம் செய்ய முடியும் என்று விவேகானந்தர் அந்த இளைஞனுக்கு போதித்தார்.